ஸோ ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அடிக்கணும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெறியோடு இருக்கீங்களா, அட்லீஸ்ட் ஒரு மாஸ்டாச்சும் அடிக்கணும்னு வெறியோடு இருக்கீங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக மக்களை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு எல்லா ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஒரு ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சுங்க, ஓகேவா? தெரியலனாலும் தெரிஞ்சுங்க, ஓகேவா? ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல பாருங்க, ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிங்க. ஸோ வெல்கம் டு ஈகிள் ரிக் ஃபேமிலி கைஸ். ஓகே, ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லியிருந்தேன், ஸோ இப்போ சிஎஸ் ரேங்க்டு மேட்ச் கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் வேற லெவலில் பண்ணியிருக்கீங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சப்போர்ட் கொடுத்து சும்மா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணிவிட்டுங்க. ஸோ ஓகேவா? தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ் மக்களே. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக்கும் பண்ணி நல்லா மோட்டிவேட் பண்ணி, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா ஹோப் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ கைஸ். ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஃபஸ்ட்டாக பார்க்க போயிட்டுருக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரிவர்ஸ் சைடில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டராக வந்துட்டு ஸ்கோப் வச்சு பொறுமையாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கை வச்சு மூவ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிடுவீங்க மக்களே. ஸோ இந்த இடம் ஒரு பக்கமான இடம், சும்மா 1v4லாம் தெறிக்கி விட்டலாம். ஸோ இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு டபுள் பேர்லாம் வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கலாம், சும்மா டபால் டபால்னு பார்த்தீங்கன்னா அடியை போட்டு ஸ்குவாடே பார்த்தீங்கன்னா காலி பண்ணி விட்டலாம், சும்மா இருக்காம யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஹேங்கர் தான் பார்க்க போகிறோம். நம்ம உங்கள் டீமேட் யாராச்சும் உட்கார சொல்லிட்டு, ஸோ அவன் மேலே ரெண்டு ஜம்ப் போட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல சைலன்சர் பவர்லாம் வச்சுக்கிட்டு சும்மா ஏசிஐடி யுப்பிக்கர் எஸ்விடிலாம் வச்சு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்குவாடே காலி மக்களே. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா போய் அடிக்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு குறை என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், உடனே பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக உங்கள் டேலண்ட் யூஸ் பண்ணி அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளம்ப பாருங்கள். தேடா பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சென்டோசில் தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்டோசில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கட்டை மேலே ஒரு ஜம்ப், வாலு மேலே ஒரு ஜம்ப், இங்கேருந்து ஓடி பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கை வச்சு மூவ் பண்ணி ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா இந்த வீட்டு மேலே இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். ஸோ ஒரு கட்டை மேலே ஒரு ஜம்ப், வால் மேலே ஸ்கோப் வச்சு பொறுமையாக ஜம்ப் பண்ணிட்டு இங்கே ஓடி வந்து ஜாய்ஸ்டிக்கு நவுத்திட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா யாரோட எந்த ஒரு ஹெல்ப்மே இல்லாமல் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வீடு மேலே பார்த்தீங்கன்னா ஏறிடலாம். ஸோ இந்த ஒரு இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமான இடம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டோஸ் எல்லாம் இந்த சைடு இறக்கி விட்டாங்கன்னா, ஸோ இந்த வீடு மேலே ஒரு டயர் மேலே ஒரு ஜம்ப் போட்டு இங்கேருந்து ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஜம்ப் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடே முடிக்கலாங்க. ஸோ ஹெட்செட்டும் வீட்டு மேலே இருக்கிறதுனால அசால்ட்டாக விழுவோம். ஸோ நீங்கள் அடிக்கிறத பொறுத்து, ஆனால் சைலன்சர் முக்கியம். ஸோ அதே மாதிரி இந்த வீட்டு மேலே ஏற பார்த்தீங்கன்னா இந்த குப்பத்தொட்டி இருக்கல, ஸோ இது மேலே இட்டு வால் மேலே ஒரு ஜம்ப், இந்த வீட்டு மேலே ஒரு ஜம்ப், ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தப்பாக பண்ணிடுவோம், ஓகேவா? ஸோ ஓடி வந்து ஜம்ப் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தப்பாக பண்ணிடுவேன். ஸோ திருப்பியும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் பாருங்கள், திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள், குப்பத்தொட்டி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் பண்ணிடுவேன், ஓகேவா? ஸோ குப்பத்தொட்டி மேலே ஒரு ஜம்ப் பண்ணிட்டு வால் மேலே ஸ்கோப் வச்சு பொறுமையாக ஜம்ப் பண்ணிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கு மூவ் பண்ணிட்டு ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா இந்த வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஏறிடுவீங்க. ஸோ இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு சும்மா அடி வெளுத்து வாங்கிடலாம், ஸ்குவாடே முடிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான இடம் இது, ஓகேவா? ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அடுத்ததாக ட்ரிக்கு பார்க்க போகிற எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். ஸோ தொடர்ந்து அப்படியே ஓடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரிக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ட்ரிக்கு கிடையாது, தப்பாக பண்ணுறீங்கன்னா பண்ணிட்டேன். ஸோ திருப்பி இறங்கிட்டு திருப்பி போகிற பாருங்கள். ஸோ திருப்பி இறங்கிட்டு நீ ஒன்றுமே ஓடாமல் இந்த ஓரமாக பார்த்தீங்கன்னா போனீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர்லேயே பார்த்தீங்கன்னா நிற்கலாம். ஸோ இந்த இடம் சரியான கவராக இருக்கும். ஸோ திடீர்னு ரஷ் பண்ணுவானுங்க பாருங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்பி ஃபைவ் யூஎம்பி வச்சு முடிச்சு விட்டுலாம். ஸோ நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க ஒரு ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரியில் பார்க்க போகிறோம். ஸோ அப்சர்வேட்டரியில் பார்த்தீங்கன்னா பொதுமாதே போடலாம் கைஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து போகிறோம், பொறுமையாக உட்காந்து போகிறோம். ஸோ நம்மளை பார்க்கவே மாட்டானுங்க, திரும்பி சும்மா அடி பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கிடலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிரனைட் வச்சு நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ கிரனைட் கில்லர்ஸ் இல்லைனா தாராளமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. மற்றபடி சூப்பரான இடம் இது, நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. இந்த ஒருத்தன் ஓரம் பாருங்க, கரெக்டாக கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டானுங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க ஒரு ட்ரிக் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபேக்ட்ரியில் தான். ஸோ ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இங்கே டயர் இருந்திருக்கும், யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ சில பேர் தான் யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் யூஸ் பண்ணாத ட்ரிக்கு, இந்தமாரி ட்ரிக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரேராக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்தமாரி ட்ரிக்கு யூஸ் பண்ணும்போது அசால்ட்டாக அடிக்கலாம். இந்த ட்ரிக்லாம் பழைய காலத்து ட்ரிக்குன்னு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் அடிக்க பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஸோ மாஸ்டோரியும் அசால்ட்டாக யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே அடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருமா. ஸோ அதேமாதிரி ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மேலே இட்டு இங்கே ரெண்டு ஜம்ப் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வால் மேலே பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஸோ இந்த வால்மே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஆடலாம், 1v4லாம் ஆடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் எங்கன்னு கேட்டிங்கன்னா பொச்சினாக்கெலாம் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா டயர் தான், ஒரு ட்ரிக்குமே இல்லை, அதை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டு டயர் மேலேயும் பார்த்தீங்கன்னா வரிசையாக அப்படியே ஜம்ப் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ட்ரிக்கு தான், பட் இருந்தாலும் ஈஸியான ட்ரிக்கு தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் ஏறும் போது பார்த்தீங்கன்னா சரியான அடி விடுவோம், நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுறீங்களோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி.
ஸோ ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாஸ் எலக்ட்ரிசிட்டியில் பார்த்துருவோம். மாஸ் எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் மேலே ஜம்ப் போட்டு அங்கேயும் ஒரு லாங் ஜம்ப் பண்ணிங்கன்னா இந்த கட்டையில் பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துடலாம். ஸோ இந்த கவர் கட்டையில் கவர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சைலன்சர்லாம் வச்சுக்கிட்டு கிரனைட்லாம் பூட்டிட்டு அடிச்சிங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் எங்களுக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு ரொம்பவே சூப்பரான ட்ரிக். ஓகே, நீங்கள் மாஸ்டர் வரையும் அடிக்கணும், ஹீரோய்க்குலாம் அடித்ததே இல்லை அப்படின்னா அந்த ட்ரிக்லாம் தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள். அவங்களுக்குலாம் சுற்றுற இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அல்வாரோ அவேக்கன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான கேரக்டராக இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தனி வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு ஆசை தான். பட் ஆனால் யாராச்சும் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த அல்வாரோ வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக போய் அடிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 30 போயை பார்த்தீங்கன்னா அடித்தேன். ஸோ அல்வாரோ வச்சு தான் அடித்தேன், கிரனேட் கில் பண்ணி தான் அடித்தேன். ஸோ அந்த ட்ரிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கமெண்ட் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ அல்வாரோ வச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.